பிரீதா இந்த கல்யாணத்துல இருந்து என்ன இந்த கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் பண்ணிக்கணும்னு சொன்னான். ஏனா அவளுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம். உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு அவ சொன்னா. பிரீதா அப்படி பண்ணியிருக்க மாட்டா. அவள் ஏன் அப்படி பண்ணணும்? மெஹந்தி ஃபங்க்ஷனில் பிரீதா அவகிட்ட கல்யாணத்துலேருந்து பேக் அவுட் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கா. நிஜமாகவே பிரீதா அப்படி சொன்னாளா? ஒருவேளை பிரீதா சொன்னதை மகிரா கேட்காததுனால தான் பிரீதா கோவப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாலும் என்ன? இல்லை, அவள் இப்படி பண்ணியிருக்க மாட்டா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. போலீஸ்காரங்க மட்டும் எதுக்காக இவ்வளவு கடுமையா பேசுறாங்க? அப்படிலாம் இல்ல ஜானகி, அவங்களும் மனுஷங்க தானே. ஏன் இப்படி பண்றாங்க தெரியுமா? அவங்க எப்பவும் குற்றவாளிகளை பார்த்துட்டு இருக்காங்க, அதனாலதான் நம்ம கிட்ட அந்த மாதிரி பேசினாங்க. அவங்க கோபத்தை எல்லாம் அவங்க நம்ம மேலதானே காட்ட முடியும். நீங்க சொல்றதெல்லாம் சரிமா. அரெஸ்ட் பண்றது மட்டும் சொடக்கு போடுற நேரத்துல பண்றாங்கல்ல, ஒருத்தங்களை ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பேப்பர்ஸ்ல சைன் பண்றாங்க. ஒண்ணு பிரச்சனை இல்ல விடு. சரி வா, லேட் ஆகுது, வீட்டுக்கு போலாம். அந்த பக்கம் இல்ல ஆண்டி, நீங்க வண்டில உட்காருங்க. இல்ல வேண்டாம்ப்பா, நாங்க வண்டி பிடிச்சிட்டு போய்கிறோம். சரலா ஆண்டி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நானே உங்களை வீட்ல டிராப் பண்ணிடுறேன், வாங்க. நீங்க எங்களுக்காக நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, அதுவே எங்களுக்கு போதும்ப்பா. பிரீதா ப்ளீஸ், அம்மா கிட்ட எடுத்து சொல்லு, நானே உங்க எல்லாரையும் வீட்ல டிராப் பண்ணிடுறேன். மாம், ரிஷப் சார் தான் இவ்ளோ சொல்றார்ல, வாங்க போலாம். பிரீதா இவ்ளோ யோசிக்காதீங்க, வாங்க வாங்க வாங்க. சரி ஓகே, வாமா. கம் கம் ஸ்ருதி. ரொம்ப நன்றிப்பா, எங்களால உனக்கு ரொம்ப கஷ்டம் பா. ஆண்டி உட்காருங்க, அப்புறம் பேசிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் என்னோட பிரீதாவை, அதாவது பிரீதாவை பார்த்தாகணும் சார். இன்ஸ்பெக்டர் எங்க? அவர் உள்ள இருக்காரு, கிரிமினல் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. கரண் சார் வந்திருக்காரு, அவர் சீக்கிரமா இங்க வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ஹாய், சொல்லுங்க என்ன வேணும்? நான் பிரீதாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நீங்க பிரீதாவை பார்க்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் யாரும் தெரியும்ல கரண் சார், மறந்துட்டீங்களா? நான் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் சந்திக்க முடியும். நான் பிரீதாவை மீட் பண்ணாமல் இங்கேருந்து போக மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் பிரீதாவை இங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் பிரீதாவை பார்க்கலாமா? உங்க ஃபேமிலியில யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்களா? வாட், என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, முதல்ல உங்க அண்ணி பிரீதாவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் உங்க அண்ணியோட புருஷன், அதாவது உங்களோட அண்ணன், அவர் இங்க வந்து வெயில காட்டிட்டு பிரீதாவை கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, பிரீதாவை பார்க்கணும்னு சொல்றீங்க. உங்க ஃபேமிலியில என்னதான் நடக்குது? ஓ, ரிஷப் அண்ணா பிரீதாவை பெயில் எடுத்துட்டாரா? ஆமா. குட். ஆ குட். ஒரு நிமிஷம், நான் அப்பவே சொன்னேன்ல உங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் பேசிக்கிறது இல்லைன்னு, அதனால உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியாது. ரிஷப் பிரீதாவையும் அவங்க ஃபேமிலியும் வீட்டில் ட்ராப் பண்ண போயிருக்காரு. போங்க, போய் பாருங்க. தேங்க்யூ. ரிஷப் சாரோட நம்பர் கிடைச்சிருச்சு. பாட்டி இந்தாங்க, நீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க. எனக்கு தண்ணி வேண்டாம். அவங்க எதுக்கு இன்னும் வரல? பாட்டி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க முதல்ல இந்த தண்ணியை குடிங்க, அவங்க வந்துருவாங்க. இல்லப்பா, இரு இரு இரு, அங்க பாரு அவங்க வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். பிரீதா, என் செல்லம்.
ரிஷப் சார், அக்கா அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சமீர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. இவன் தான் இன்ஃபார்ம் பண்ணா. ரிஷப், நன்றிப்பா. பாட்டி எப்படி இருக்கீங்க? இங்க பாருப்பா ரிஷப், இன்னைக்கு நீ எங்களுக்காக பண்ணது நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஆனா நீங்க நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்றீங்களா? நானும் உங்க ஃபேமிலி தானே. நான் என்னுடைய குடும்பத்துக்காக தானே இதை நான் பண்ணியிருக்கேன். அந்த காரை நீங்க உடனே வந்திருக்கணும்ல, அவன் வரலையே. பாட்டி அவன் தான் வந்திருப்பான். ஆனா பிரீதா அரெஸ்ட் ஆன விஷயம் அவனுக்கு தெரியாதே. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எனக்கு முன்னாடியே ஓடி வந்திருப்பான். நீ சொல்றதால ஒத்துக்கறேன். சரி வா, உள்ள வாப்பா. இல்ல இல்ல பாட்டி, என்னால உள்ள வர முடியாது. நான் கிளையண்ட் கிட்ட நிறைய போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். நான் போய் சொன்னது போலீஸுக்கு தெரியாது. இல்லன்னு வச்சுக்கோங்க, அதே போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன உட்கார வச்சிருப்பாங்க. அப்புறம் நீங்க தான் வந்து என்ன காப்பாத்திருக்கணும். தம்பி ஒரு நிமிஷம். தேங்க்யூப்பா. நீங்க எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரலாண்டி ப்ளீஸ், நீங்கள் திரும்ப திரும்ப தேங்க்யூ சொல்லாதீங்க. நான் தான் சொன்னல, எதுவுமே நான் ஸ்பெஷலாக பண்ணவே இல்லை. என்னுடைய குடும்பத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ண ஆண்டி. நீங்கள் தேங்க்யூ சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் பார்த்து கவனமாக இருங்க. சரி, பணிகளை சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல. வா சரலா, பிரீதாவை கூட்டிட்டு போகலாம். ஆ சரிங்க அத்தை, வாமா பிரீதா போகலாம். சமீர், 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 ரொம்ப நேரமா ரிஷப் உன்ன கூப்பிட்டு இருக்கான். சமீர், இதோ வந்துட்டேன். ஷலேன், 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 என்ன பரிஷப், நீதான் கனடாக்கு கான்சர்ட்க்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புன? ஆனா திடீர்னு எப்படி வந்த? என்ன ஆச்சு? இவன் ஒய்ஃப ரொம்ப மிஸ் பண்றான் போல இருக்கே. ஆனா எதுக்கு இவன் இவ்வளவு கோவமா இருக்கான்? ஷலின் கம் டவுன். ஷலின் எங்க? ஷலின் அவளோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நைட் அங்கதான் இருக்க போறான். ஆனா என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆண்டி, நம்ம ஃபேமிலில இவ்வளவு பெரிய டிராமா நடக்கும் போது நான் அவுட் ஆஃப் கண்ட்ரில என்னுடைய வேலையை நான் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா நீங்க? ஒருவேளை நான் அப்படி போயிருந்தா கூட ஃபிளைட்டை பிடிச்ச அடுத்த நிமிஷமே வந்திருப்பேன். நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? I am disappointed கரீனா ஆண்டி. போலீஸ் வந்து பிரீதாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுவும் நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நீங்க பிரீதாவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன் கரீனா ஆண்டி? ரிஷப், போலீஸ் பிரீதாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சுப்பா. சரளாவும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, உதவியும் கேட்டாங்க. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியலப்பா. ஆமா, ஏன்னா அண்ணிய நான் ரூம்ல லாக் பண்ணிட்டேன். ஏன்னா சரளாவோட போலி கண்ணீரை பார்த்து. போலியான கண்ணீரா? ஒரு அம்மா தன்னுடைய பொண்ணு ஜெயில இருக்காங்கிறதுக்காக அழுதுகிட்டே வந்து உங்ககிட்ட உதவி கேட்டா அது உங்களுக்கு போலியான கண்ணீரா தெரியுதா? ஒரு அம்மாவுடைய பொண்ணு போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது அந்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அம்மா தன்னுடைய பயங்கரமான வலியோட உங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க. நீங்க உதவி செய்வீங்கன்னு நம்பினாங்க. ஆனா நீங்க அந்த வலிய பொய்யுங்கிறீங்க. அந்த அழுக போலியான அழுகையா தெரியுதா? ஏன் ரிஷப், ஒன் செகண்ட், அங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. பிரீதா என்ன பண்ணா? போலீஸ் எதுக்கு அவளை அரெஸ்ட் பண்ணாங்க? பிரீதா மேல படி போடப்பட்டிருக்க, அவ்வளவுதான். யார் இந்த படியை போட்டுருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச அந்த ஷேலின் தான்.
இப்படி பண்றது என்ன? இப்படி பண்றத பத்தி யோசிக்க கூட பிரீதாவால முடியாது. நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறேன், உங்க மகளை யாருமே கொல்ல முயற்சி பண்ணவே இல்ல. ஆனா எனக்கு என் பொண்ண பத்தி தெரியும்ல, நான் அவளை பெத்திருக்கேன், அவ போய் சொல்ல மாட்டானே எனக்கு நல்லா தெரியும். மயரா போய் சொல்லாம கூட இருக்கலாம், ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. வாய்ப்பு இருக்குல்ல, தெரியாம பிரீதாவுடைய கை மகிரா மேல பட்டிருக்கலாம், அதனால மகிரா கீழே விழுந்திருக்கலாம். இதை நீங்க பெருசாக்கிட்டீங்க. இப்படிதான் ஏதாவது நடந்திருக்கும், தெரிஞ்சே எதுக்கு மகிராவை அவ தள்ளிவிடணும்? இல்ல பர்பஸ்லி அவளை கொல்லணும்னு அவ ஏன் நினைக்கணும்? அதுக்கான வாய்ப்பே இல்லையே. பிரீதா மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு, அதனால நானே போய் அவளை பெயில வெளியில எடுத்துட்டு வந்துட்டேன். That's it. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்ல ரிஷப். எந்த பொண்ணு ஏன் பொண்ண கொல்றதுக்கு உதவி பண்ணாலோ அவளுக்கு போய் நீ உதவி செஞ்சுட்டு வந்திருக்க? Why? ஏனா எனக்கு எது சரியின் பட்டுச்சோ அத பண்ண. நான் பண்ணது ரொம்ப சரியான விஷயம்தான். என்னுடைய இந்த முடிவை யாரும் எந்த தப்புமே சொல்லல, உங்க ரெண்டு பேரை தவிர. அதனால இப்ப நீங்களும் எதுவும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. And for your information, Preetha avanga family oda comfortably ipa avanga veetla irukka. Samir lawyer ku fees pay pannidra. Okay, Preetha arrest aana vishayatha nee da Rishabh ku call panni sonniya? Aama aunty. How dare you? Samir lawyer ku pay pannittu receipt odane enak send panna. Okay, excuse me aunty. தெரியுமா என்ன போலீஸ் பிரீதாவை அரெஸ்ட் பண்ண விஷயம்? உன்கிட்ட தான் பேசுறேன், தெளிவா எனக்கு பதில் சொல்ல. உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். பிரீதா இப்படி பண்ணிருக்க மாட்டான் நீ எப்படி நம்புறியோ, அதே மாதிரி எனக்கும் அவன் மேல நம்பிக்கை இருக்கு. பிரீதா இப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனா அத்தை ஷர்லின் அப்புறம் மகிரா என்கிட்ட சொன்ன உடனே, கரீனா ஆண்டி மயிரா ஷர்லின் உன்கிட்ட சொன்னதும் அவங்க சொன்னதை நீ அப்படியே நம்பிட்டியா? அண்ணா நான் நம்புறதும் நம்பாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டரே இருந்திருக்காரு, அவரே எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. நடந்ததை அவர் நேரில் பார்த்ததுனால தான் பிரீதாவை அரெஸ்டே பண்ணியிருக்காரு. புரியுதா? என்னடா நீ மற்றவங்கள பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்க? மற்றவங்க என்ன சொன்னாங்கிறத பற்றிலாம் என்கிட்ட சொல்லாத, மற்ற எல்லாரும் நிறைய சொல்லுவாங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. உங்ககிட்ட ஒரு மனசு இருக்குல்ல, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நீ கேட்டிருக்கணும். ஐயோ நான் மற்றவங்க சொல்கிறத கேட்கல, என் கண்ணால் பார்த்தது தான் சொல்கிறேன். நான் மாஹிரா கூட இருந்தேன், அவள் எந்த நிலைமையில் இருக்காங்கிறத நான் பார்த்தேன். இன்னைக்கு மகிராக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம். அவளுக்கு இந்த அளவுக்கு அடிபட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் அவ என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா? ஏன்னா அவ உன்னை ப்ரொடெக்ட் பண்றாளா? உனக்கு கரீனாத்தை என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு எந்த பொண்ணு கூட கல்யாணம் நடந்தாலும், ஐ மீன் யாரா இருந்தாலும், அது மகிராவா இருந்தா கூட பிரீதா அனுப்பின வக்கீல் நோட்டீஸ் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு எதிராக யாருமே ஆக்ஷன் எடுக்க முடியாது, ரைட்? இப்போ எனக்கும் மகிராக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஸோ மகிரா என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். பிரீதாக்கும் மகிரா என்ன சப்போர்ட் பண்றது பிடிக்கல, அதனால தான். பிரீதா மயராவை கொல்ல முயற்சி பண்ணான்னு சொல்ல வரையா? கரண் இதெல்லாம் மற்றவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் உன் மைண்டில் மற்றவங்க திணிக்கிறாங்க. உன் மனசு என்னடா சொல்லுது? பிரீதா இப்படி பண்ணியிருப்பான்னு உன்னுடைய மனசு சொல்லுதா? இல்லை ரிஷப், உனக்காக இதை பண்ணியிருப்பாளா? இங்கே பாரு, இந்த விஷயத்தில் ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன், எது சரி எது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் பிரீதாவை காப்பாற்றுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட போகல. அப்படியா? உன்னை ஓங்கி அரையணும் போல இருக்கடா இப்போ எனக்கு. யாருக்கிட்ட போய் சொல்ற கர? யாருக்கிட்ட ட்ராமா போடுற? ஓ அண்ணங்கிட்டயா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என் லாயர் அங்கதான் இருந்தார். நீ பிரீதாவை தேடி அங்க வந்தங்கிற விஷயத்த லாயர் என்கிட்ட சொல்லிட்டாரு. புரியுதா? நீ ஸ்டேஷன் போயிருந்தல்ல, இந்த மாதிரி தேவலாம போய் சொல்ல. உன்னோட மைண்ட சரி பண்ணிட்ட, உன் வைஃபுக்கு ஹெல்ப் பண்ண. ஷி நீட்ஸ் இட். வுட் பி வைஃப். ஏய், நோ வுட் பி வைஃப். வைஃப் which you have, Preetha da. And only one wife. Karan, enakku suttama puriyave illada. Unakku enna venumna sathiyama enakku sila nerangalla puriyave maatengudhu. Ethana thadava da ungitta solradhu, nee thirundidra. Thayvu senju ungitta na kenju ketukuren Karan. Enakkaga unnudaiya annakkaga idha pannuda. Unnoda mind-a sari pannidukara.
யா மஹிரா, ஆ இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன், கிளம்பிட்டேன். பிரீதா எதுக்கு எனக்கு கால் பண்றா? கரண் ஏன் என்னோட போன் எடுக்க மாட்டேங்கிறா? அக்கா இந்தாங்க சூடான டீ. யா என்னாச்சு? ஒரு நிமிஷம் அதை கூட உன்கிட்ட பேசணும். உன்கிட்ட நான் உனக்கு கேட்கவா? நான் உன்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னல, கரண் கிட்ட பேசினேன்னு சொன்ன, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொன்ன. என்கிட்ட நீ சொன்னது எல்லாமே போய் தானே? இல்லை நிஜமாவே கரண் கிட்ட பேசினியா? ஏன்னா ரிஷப் சார் வந்ததும் கரண் பிஸியா இருக்கான்னு அவர் சொன்னாரு. அவனுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னாரு. ஸோ நீ எப்படி அவன்கிட்ட பேசியிருப்ப? என்கிட்ட நீ போய் சொன்னிய ஸ்ருதி. I'm sorry கா, உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் வரல, அதனால தான் போய் சொல்லிட்டேன். நான் கரண் சாருக்கு கால் பண்ணந்தான், ஆனால் அவர் என்னோட காலை கட் பண்ணிட்டாரு. அதனால தான் எப்பவும் போல எனக்கு அவர் மேலே நம்பிக்கை போயிடுச்சுக்கா. நீ எப்படி இந்த அளவுக்கு தப்பாக யோசிக்கிற? நீ தான் கரண் கிட்ட பேசவே இல்லைல்ல. இருந்தாலும் கரண் என்ன யோசிக்கிறாங்கிறத எப்படி சொன்ன? அப்படியே என்கிட்ட போய் சொல்லிட்டல. நீ அவன்கிட்ட பேசிட்ட, அப்புறம் கரண் வரான்னு வேற சொன்ன. நீ சரியான பைத்தியம். அட, ஒருவேளை கரண் நிஜமாவே பிஸியா இருக்கலாம்ல, அதான் ஃபோனை கட் பண்ணியிருப்பான். அப்புறம் அவனுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்ச உடனே முதல்ல அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணுவான் பாரு. ஆனால் ரிஷப் சார் தான் கரண் பிஸியாக இருக்கிறதா சொன்னாரே, அவனுக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொன்னாரு. ஸோ கண்டிப்பாக இதான் நடந்திருக்கும். ரிஷப் சார்லாம் போய் சொல்ல மாட்டாரு. அடே நீ என்ன ஸ்ருதி, ஏன் இப்படிலாம் பண்ண? சாரிக்கா, ஏ மேல தான் தப்பாக இருக்கு, நீங்கள் சொல்றது கரெக்டாக இருக்கும். நான் தான் கரண் சாரை தப்பாக நினச்சிட்டேன். தேங்க்யூ ரிஷப் சார். அவன் அந்த ஃபேமிலி அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தது, அவங்க முகத்தில் அவ்வளோ சோகம் இருந்துச்சு, ரொம்பவே வழியில் இருந்தாங்க. ஓ காட், ரொம்ப லோன்லியாக இருந்தாங்க, யாருமே அவங்களுக்கு துணையா இல்லை. இதுக்கெல்லாம் எங்க குடும்பம் மட்டும்தான் காரணம். வண்டர்ஃபுல், நாங்க ரொம்பவே மாறி இருக்கோம். இப்போ நாங்க முன்ன மாதிரியே இல்ல, எல்லாமே இப்ப மாறிடுச்சு. ஒரு காலத்துல நாங்க எல்லாருமே எல்லா சந்தோஷத்திலையும் எல்லா கஷ்டத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தோம். இந்த குடும்பம் ரெண்டுமே தனித்தனி குடும்பங்கிறத எங்களால ஃபீல் பண்ணவே முடியாது. ஒரே குடும்பம் மாதிரி இருந்துச்சு, என்ன ரெண்டு வீடா இருந்துச்சு, அவ்வளவுதான். எல்லாமே இப்ப மாறிடுச்சு, எல்லாமே களைஞ்சிருச்சு, எல்லாமே களைஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க குடும்பத்துக்கு யாருடைய கண்ணுபட்டுச்சு இவ்வளவு வெறுப்பா? ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு வெறுப்பா வச்சிருக்காங்க. பிரீதாவை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு. ஹாய், இப்போ உனக்கு எப்படி இருக்க? பெட்டர். நீ எங்க போயிட்ட? நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? டென்ஷனா? நீ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நீ பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க, பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்கே இருக்காங்க, உன்னோட அம்மா நாங்கள் எல்லாருமே உனக்கு துணையாக இருக்கோம். ஐ நோ, எல்லாரும் இருக்குங்க, அம்மாவும் இருக்காங்க, நீயும் இருக்க. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. கரண், உன்னை நான் என்னோட வாழ்க்கையில் கொண்டு வர, ஐ மீன் நான் உன்னோட வாழ்க்கையில் வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன ப்ராப்ளம்ஸ்னாலும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன், எனிதிங். மஹிரா, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு உன்னோட ப்ராக்ரெஸை கேட்டுட்டு வரேன். சி. யாருக்கெல்லாம் புரிய வைக்கிறது, எத்தனை தடவை புரிய வைக்கிறது, எதுக்கெல்லாம் புரிய வைக்கிறது, இதுக்கப்புறம் யாருக்கும் என்னால் புரிய வைக்கவே முடியாது. இந்த வேலையை நான் தான் பண்ணி ஆகணும். நான் இதை பண்ணுவேன். இதுக்கு மேல அந்த குடும்பம் எதனாலையும் கஷ்டப்படவே கூடாது. அது என்ன அந்த குடும்பம், அதுவும் என்னுடைய குடும்பம் தானே, என் கரனுடைய குடும்பம் தானே. பிரீதா கரனுடைய மனைவி, இந்த வீட்டுடைய மருமக. அந்த குடும்பமும் எங்க குடும்பம் தானே, என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்களுக்கு துணையா இருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கடமை. நான் அந்த கடமையை நிறைவேற்றுவேன். ஐ நோ,
நான் இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் ஆகுது இல்ல? பட் இட்ஸ் ஓகே. கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே பழக்கமாயிடும். எனக்கு ஒன்று தெரியும், நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு நினைச்சேன். இட்ஸ் ஆப்வியஸ் பட் இட்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ற வாய்ப்பே நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இன்னையில இருந்து கரண் அண்ட் மஹிராவோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். பிரீதாவோட எக்ஸிட், மஹிராவோட என்ட்ரி. உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பிரீதா ஜெயில இருந்து வெளியே வந்துட்டா. அவளுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. யார் அவளுக்கு பெயில் பண்ணது? ரிஷபண்ணா.